அடுத்தது நான் பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நாலாவது பாயிண்ட், ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட் பிகம் சாஃப்ட் பிஃபோர் அ வவல் ஆர் அ சாஃப்ட் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதாவது நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் மூணு வரைக்கும் பார்த்து முடித்தோம். இந்த எட்டு வகையில் தான் கூட்டு தூப்பு ககாரம் டக்காரம் தக்காரம் பக்காரம் அப்புறம் நகாரம் நகாரம் மகாரம் விசர்க்கம் இந்த எட்டு வகையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார். கூ சூ டூ தூப்பு சூ மாத்திரம் சக்காரத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்றது எல்லாமே காட்டா தாப்பா அப்புறம் கானானா விசர்க்கம் இந்த எட்டு வகையில் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட், ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட் கான்சனன்ட் அதை தொடர்ந்து வவ்வல் வந்ததுன்னா அல்லது சாஃப்ட் கான்சனன்ட் வந்ததுன்னா, சாஃப்ட் கான்சனன்ட் வந்ததுன்னா ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட்டை தொடர்ந்து, ஏன்னா எல்லாமே ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட்டோ அது ஃபைனல் தான் இருக்கும். ஃபைனல் வார்த்தையை தான் வச்சு நம்ம பேசுகிறோம். அதாவது ஹார்ட் கான்சனன்ட்னு சொன்னாலே போதும், ஏன்னா இது பதாந்தம் தான், பதாந்தத்தில் தான் இருக்கும், அப்போ தான் மாற்றமே நடக்கும். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் எல்லாத்துக்கும் ஃபைனல் ஃபைனல் ஃபைனல்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அப்போது இங்கே என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பதாந்த இவர் சொல்கிறது என்னது, பதாந்த கை ப்ளஸ் இதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அச்சு உயிர் எழுத்திருந்தாலோ அல்லது ஜஷ் சாஃப்ட் கான்சன்ட் இருந்ததுனாலோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது மாற்றத்தை அடையும். என்ன மாற்றத்தை அடையும் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஜஷ் ஆகும், இது ஜஷ் ஆகும். ஜலாம் ஜஷோந்தே அப்படின்னு அடுத்த சூத்திரம் வரும். இது பதாந்த கை. இது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், கிராமாத் உதாரணம் பாருங்கள், கிராமாத் ப்ளஸ் கிராமாத் கச்சதி இது வந்து நான் வந்து தனியாக போட்டது, இதை விடுங்க. ஹார்ட் கான்சனன்ட்டை தொடர்ந்து வவ்வல் இருந்தாலும் இல்லை சாஃப்ட் கான்சனன்ட்டாலும் இது வந்து சாஃப்ட் கான்சனன்ட்டாக ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். இப்போது கிராமாத் கச்சதி ஹார்ட் கான்சனன்ட்டாக இருக்குது. என்ன பண்ணணும், நாம் சாஃப்ட் கான்சனன்ட் ஆகணும் ஆக்கணும். கிராமாத் கச்சதி சேர்த்திங்கன்னா என்ன ஆகும், கிராமாத் கச்சதி அப்படின்னு ஆகும். இந்த இது வந்து இப்படி ஆகும், கிராமாத் கச்சதி. இது இது ஒரு உதாரணம், இங்கே சொல்லியிருக்கிற உதாரணம். நம்ம வேற ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேற ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பகவத் பிளஸ் கீதா என்ன ஆகும், ஸ்ரீ மது சேந்திரம் பகவத் இதாகும், அது கீதா இப்படி ஆகும். ஸ்ரீமத் மத்து மத்தாகும், பத் வத்தாகும், பகவத் கீதா அப்படின்னு ஆகும். இந்த மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்ட்டு அதுக்கு தான் உதாரணம் ரெண்டு ரெண்டு சொல்லிருக்காரு. சரி, இது வந்து நாலாவது. அஞ்சாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே சொன்னோம், ஒன்று வந்து விதி, இன்னொன்று வந்து விதி விலக்கு. அஞ்சாவது என்ன சொல்கிறார், விதி விலக்கு. திஸ் ரூல் டஸ் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ இது வராது அப்படின்னு சொல்லி சொன்னால், to the final hard consonant of the verbal base or a nominal stem followed by a termination or case ending beginning with a vowel or a semi vowel. அப்ப இது இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இது பதாந்தத்துல மாத்திரம்தான் இருக்கும், பிராதிபதிகமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அது என்ன சொல்றாரு, திஸ் ரூல் டஸ் நாட் அப்ளை டு தி ஃபைனல் ஹார்ட் கான்சனன்ட் ஆஃப் தி வெர்பல் பேஸ். வெர்பல் பேஸ்னா பிராதிபதிகம்னு சொல்லி சொன்னோம். பிராதிபதிகம், பிராதிபதிகத்தில் ஆகக்கூடாது. எப்போ ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டால், பிராதிபதிகத்தை தொடர்ந்து உயிரிழந்திருந்ததுனாலோ, உயிரிழந்திருந்ததுன்னா அங்கே என்ன சொல்லிட்டாரு, உயிரிழந்து அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, கேஸ் பிகினிங் வித் வவ்வல் ஆர் செமி வவ்வல், வவ்வல் இல்லை செமி வவ்வல் அப்படிங்கிறாரு. வவ்வல் இல்லை செமி வவ்வல், இதெல்லாம் இருக்கணும், டிப்தாங்ஸ் சொல்கிறார். ஸோ இது தொடர்ந்து வந்ததுன்னா கூட உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. அதனால தான், அதாவது பிராதிபதிக்கம் தொடர்ந்து விபக்தியில் இருக்கிற அந்த உயிரும் எப்படி இருக்கணும், விபக்தியில் இருக்கிற உயிராக இருக்கணும். விபக்தி, விபக்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் வினை வேற்றுமை, பெயர் வேற்றுமை. இங்கே பெயர் வேற்றுமை, வேற்றுமை உறுப்பு, வேற்றுமை உறுப்பு உயிராக இருந்ததுன்னா பிராதிபதிகத்தை தொடர்ந்து இந்த மாற்றம் நடக்காது அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாரு, பத்து பிளஸ் அந்தி, பத்து பிளஸ் அந்தி என்னது, பத்து பிராதிபதிக்கம், அந்தி விபக்தியோடைய வேற்றுமை உறுப்போடைய உயிரெழுத்து, அந்தி உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறது, அதனால பத்தந்தி அப்படின்னு பத்தந்தி அப்படின்னு ஆறுது. அடுத்தது சொல்றாரு என்னது, எப்பா நாலுல சொன்னது அஞ்சுல நடக்காது, அஞ்சுல சொன்னது அதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கிறார். என்ன சொல்றாரு, எப்பா எந்த இடத்துல இருக்காது, சாஃப்ட் கான்சனன்ட் தொடர்ந்து ஹார்ட் கான்சனன்ட் இருந்ததுன்னா, சாஃப்ட் கான்சனன்ட் ஹார்ட் கான்சனன்ட் இல்லை இல்லை இல்லை, இட் டஸ் நாட் ஹவர் வென் ஃபைனல் கான்சன்ட் ஆஃப் அ வெர்ப் பேஸ் ஆர் ஆஃப் அ நாமினல் ஸ்டெம் இஸ் ஃபாலோடு பை டெர்மினேஷன் பிகினிங் வித் சாஃப்ட் கான்சனன்ட். அப்போ என்ன சொல்றாரு, பிராதிபதிக்கம், பிராதிபதிக்கம் பிளஸ் வவ்வல் ஆர் செமி வவ்வல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நோ சேஞ்ச், மாற்றம் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, பிராதிபதிக்கம், பிராதிபதிக்க தொடர்ந்து என்ன ஆகும், சாஃப்ட் கான்சனன்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஃப்ட் கான்சனன்ட் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா திருப்பி என்ன ஆகும், நாலுல சொல்லப்பட்ட மாற்றம் வரும் அப்படிங்கிறாரு. 5.1 என்னது, நாலு, நாலுல சொன்னது அஞ்சுல நடக்காது, அஞ்சுல சொன்னது 5.1 நடக்காது, அதனால என்ன ஆகும், நாலு தான் திருப்பி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாஃப்ட் கான்சனன்ட் பிளஸ் ஹார்ட் கான்சனன்ட், சாஃப்ட் கான்சனன்ட் பிளஸ் ஹார்ட் கான்சனன்ட், கடைசி ரெண்டு கஃபா சட்டாத்தா சட்டத்தா அப்படின்னு இந்த மெயில் எழுத்துல வர்ற எழுத்துக்கள், அதை தொடர்ந்து ஹார்ட் கான்சனன்ட் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஃப்ட் கான்சனன்ட்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஜஷ். மூணு நாலும் சொல்றோம்ல, அந்த மூணு நாலும், மூணு நாலு இது என்ன ஆகும், இதை தொடர்ந்து ரெண்டும் ஒன்று ரெண்டும் இருந்ததுன்னா, ஒன்றும் ரெண்டும் இருந்ததுன்னா இது ஒன்றும் ரெண்டும் ஆகும் அப்படிங்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. ப க ட த ப இதெல்லாம் இருந்ததுன்னா, க ஜ ட த ப இருந்ததுன்னா, இல்லை க ச க ட க ஜ ட த ப இது இருந்ததுன்னா, அதை தொடர்ந்து க ச ட த ப இல்லாட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மூணு நாலு என்ன ஆகும், ஒன்று ரெண்டு க சட்டா தப்பாவோ இல்லை க சட்டா தப்பாவோ ஆகும், அதுதான் விஷயம் அந்த சொன்னது. ஸோ சுகுருத்து பிளஸ் சு அப்படிங்கிறது, உங்க உதாரணம் என்ன சொல்றாரு, சுகுருத்து பிளஸ் சு
சுகிருத் சுகிருத் பிளஸ் சு என்ன சாஃப்ட் கான்சனன்ட் இங்க இருக்கு ஒன்னு ரெண்டு அந்த அந்த கூட்டத்தோட சேர்ந்தது அதே சமயத்துல த த த என்ன ஆகும் முதல் வகைக்கு போகும் அப்போ சுகிருத் பிளஸ் சு சுகிருத் சு அப்படின்னு ஆகும் வேற ஒண்ணும் இல்ல சுகிருத் சு ஆறாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சாஃப்ட் கான்சனன்ட் ஆனது இங்க ஒன்னது இங்க என்ன சொன்னார் இப்போ சாஃப்ட் கான்சனன்ட் ஆனது ஆறாவது தான் சுர் பிளஸ் சு சுர் சு சாஃப்ட் கான்சனன்ட் ஹார்ட் கான்சனன்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஏழாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா எப்பா இதுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குப்பா இதுக்கும் விதிவிலக்கு இருக்குப்பா என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபைனல் சாஃப்ட் ஆஸ்பிரேட் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பர்பு ரூட்ல இப்போ வந்து நம்ம பெயர் வேற்றுமை பார்த்துட்டு இருக்கோம் வினை வேற்றுமை வினை வேற்றுமையில் இருக்கிற வினை வேற்றுமை தொடர்ந்து வரும்போது அந்த வினை உருபு இருக்குல்ல அந்த இடத்துல வினை உருபோடைய சாஃப்ட் ஆஸ்பிரேட் என்ன ஆகும் அந்த ஃபைனல் சாஃப்ட் ஆஸ்பிரேட் லோப் ஆகும் மறைஞ்சு போகும் எப்போ தக்காரமோ தக்காரமோ தொடர்ந்து வந்ததுன்னா அந்த தக்காரமோ தக்காரமோ என்ன ஆகும் தக்காரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுதான் வந்து அடுத்தது பெரிய தமிழ்ல சொல்றதுக்குள்ள பெரிய படுத்துறது என்ன சொல்றாரு சாஃப்ட் ஆஸ்பிரேட் இது எங்க வெர்புல வெர்புனா வினை வினையில சாஃப்ட் ஆஸ்பிரேட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி ஒன்னு ரெண்டு அந்த ரெண்டு கூட்டத்தையும் வர்றது அதை தொடர்ந்து தக்காரமோ இல்ல தக்காரமோ இருந்ததுன்னா இது என்ன ஆகும் தக்காரமாகும் இது என்ன ஆகும் லோப் ஆகும் மறைஞ்சு போகும் அது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏழாவது ரூலா சொல்றாரு இதெல்லாம் வந்து கான்சனன்ட் அதாவது மெய்ச்சொல் மெய்யெழுத்துடைய மாற்றங்கள் என்ன ரெண்டு மெய்யெழுத்து சேரும்போது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத சொல்றாரு இங்க இது தவிர அடுத்தது போறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பெயர் சொல்லிலேயே மூன்று வகையான கூட்டம் இருக்கு ஒன்னு என்ன சொல்றாரு ஸ்டெம் ஒன் ஸ்டெம் ரெண்டாவது டூ ஸ்டெம்ங்கிறாரு மூணாவது த்ரீ ஸ்டெம் அப்படிங்கிறாரு அதாவது மொத்தமா ஒரு மாற்றம் மொத்தமா ரெண்டு மாற்றம் மொத்தமா மூணு மாற்றம் இது வர வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே மாற்றம் சிலது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த அஞ்சுக்கு மாத்திரம் அதே மாதிரி இந்த கடைசி மூணுக்கு மாத்திரம் வேறு மாற்றம் உண்டாகும் இந்த அஞ்சுக்கு மாத்திரம் முக்கியமாக மாற்றம் உண்டாகும் மூணாவது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அஞ்சுக்கு மாத்திரம் ஒரு மாற்றம் இதுக்கு இதுலேயும் ஒரு பாகம் இப்படி மூணு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் இரண்டு மாற்றம் மூன்று மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாரு மூணு வகையாக பிரிக்கிறாரு முதல்ல என்ன நமக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா கேஸ் எண்டிங் இந்த பெயர் வேற்றுமை என்னென்ன அப்படிங்கிறத காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம லகு சித்தாந்தத்தில் படிக்கிறத இங்க வேற மாதிரி சொல்றாரு அவர் இஸ் ஔ இஸ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஔ அஸ் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் இந்த இந்த 15 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாம அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூடிமானவன் வரையில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினோம்னு சொன்னா சமஸ்கிருதம் ஓரளவுக்கு வந்துடும் சமஸ்கிருதம் ஓரளவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்கள் இதை நீங்கள் இங்கிலீஷில் படித்து அதுக்கப்புறம் அதை தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பயங்கரமான வேலை அதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா லகு சித்தாந்தம் முதலிய
மாதிலகோ லலகு சித்தாந்தம் முதலிய வகையா போய் இது எப்படி மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறது, இல்லாட்டி இந்த ஒரு அணுத்துக்கு இந்த நான் எதுக்கு இந்த சு அவு ஜஸ் நான் கொண்டு வரல அப்படின்னா இஸ் அவு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த இஸ் ஏன் அப்படி இஸ் ஆயிருக்கு, இன்னொரு இடத்த இஸ் வேற மாதிரி போறது, இன்னொரு இடத்த இஸ் காணா போறது அப்படின்னு அவர் பார்த்த ஒரு வகையை சொல்லியிருக்காரு. சாமானியமான நம்ம அகஸ்தவர்ணி தீர்க்கான்னு ஒரு சூத்திரத்தை வச்சு சொன்ன அவும் தொடர்ந்து அ இருந்ததுன்னா ஆ அப்படின்னு வரும், இஇயை தொடர்ந்து இஇ இருந்ததுன்னா இ அப்படின்னு வரும், உஊவை தொடர்ந்து உ இருந்ததுன்னா ஊன்னு வரும், ரிஅை தொடர்ந்து ரு இருந்ததுன்னா ருன்னு வரும். இது ஒரு சூத்திரம் அகஸ்தவர்ணி தீர்க்க அப்படின்னு. இப்போ இதுல சொல்லப்பட்ட விதிகளை நாம படிச்சு அதை புரிஞ்சுண்டு அதை மனசுல வச்சுண்டு அப்ளை பண்றதுக்கு ஒரு சூத்திரமா இருந்ததுன்னா இன்னும் சுலபமா இருக்கும். இப்போ அது வகையா படிக்கிறது அப்படிங்கிறது தான் சுலபமான வழி, இது ரொம்ப கடினமான வழி. ஏன்னா ஒன் ஸ்டெம் டூ ஸ்டெம் த்ரீ ஸ்டெம் மனசுல வச்சுக்கிறதே பெரிய கஷ்டம். ஒன் ஸ்டெம் டூ ஸ்டெம் த்ரீ ஸ்டெம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதை புரிஞ்சுட்டதுக்கப்புறம் அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த 15 அத்தியாயம், ஆனா என்ன விஷயம்னா 10 அத்தியாயம் இதுல படிச்சா நீங்கள் ப்ராக்டிக்கலாக சான்ஸ்கிரிட் சம்ஸ்கிருதத்தை ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி அடைவீங்க. ஸோ இந்த 15 அத்தியாயத்தோடு நம்ம இப்போதைக்கு நிறுத்திப்போங்க. ஹரி ஓம்.